வணக்கம் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் கருண். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பனானா கேசரி தான் பார்க்க போகிறோம், வாழைப்பழ கேசரி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த வீடியோவை என்னுடைய குழந்தை தமிழ் சாய்க்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். என்னுடைய அனைத்து தமிழ் மக்களுக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. வணக்கம் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பனானா கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க. பனானாவை பிறகு ஸ்லைஸாக நான் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். இந்த பனானாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வறுக்கும், வறுத்து பெஸ்ட் மேஷ் பண்ணும். ஏன் இந்த பனானாவை வறுக்குறோம்னா, இந்த மேஷ் ஆகி ஒரு கேரமலைஸ் பதத்துக்கு வரும். வரும்போது அந்த பனானாவில் உள்ள அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஃப்ளேவர் அப்படியே அதில் இடம், அந்த கேசரியில் இடம் பதுக்காட்டி இப்போ வந்து கேரமலைஸ் பண்ணுறது, ஓரளவுக்கு கேரமல்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவா, ஒரு கப்பு ரவாவுக்கு வந்து நான் 2.5 கப் தண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே தண்ணி கொடுக்காதீங்க, தண்ணி கொடுத்தீங்கன்னா குழ குழந்த ஆயிரும். அதனால் பாருங்கள், நான் இப்போ வந்து 2.5 கப் தண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ இதை வந்து நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள், நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள் மக்களே, ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ கேரமல்ஸ் ஆகிடுச்சு. இந்த பனானா வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து ஒரு நாள் மிக்ஸ் பண்ணி கிடச்சிருச்சு, பனானா மிக்ஸ் பண்ணி கிடச்சிருச்சு. இதை நம்ம இறக்கி பத்திரமா வச்சுக்கலாம், பக்கத்தில் வச்சுக்கலாம். நான் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் ஆயில் வந்து நான் தருவேன். 1 கப் ரவா நான் போடுறேன், 1 கப் ரவா நான் அதில் போடுறேன். இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் ரவா, 1 கப் ரவாவுக்கு வந்து 1/2 கப் வந்து நான் முந்திரி எடுத்தேன். அந்த முந்திரியை நான் உள்ள தருவேன். அதே மாதிரி 1 கப் ரவாவுக்கு 1/2 கப் வந்து நான் திராட்சை எடுத்துருக்கிறேன். இது சுல்தானா திராட்சை, ரொம்ப நல்லாயிருக்கும், நான் எடுத்துருக்கிறேன். அது நான் உள்ளே போடுறேன். 1 கப்புக்கு 1/2 கப்பு 1/2 கப் சிக்கன். பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு. எப்படி பதம் வருதுன்னா, இந்த ரவா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பொரியும், இந்த எண்ணெயில் பொரிஞ்சு பொரியிற மாதிரியே ஒரு இது வரும், அதுதான் பதம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைசின் பாருங்கள், இது வந்து ஒரு பால் சைஸுக்கு வந்துட்டுருக்குது, ஒரு பால் மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்கள், அதுதான் பாவம். இந்த 2 பதமும் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ரவா கேசரிக்கு வந்து இந்த ரவா வறுப்பட்டது சரியாக இருக்குன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சுல்தானா வந்து பால் மாதிரி வந்துடுச்சு, இது கரெக்டான பாவம். இந்த ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த அந்த பனானா இது இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் அதை நம்ம உள்ள ஊற்றுறோம். பாருங்கள், ரொம்ப ஹை, ரொம்ப தெரிக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். அந்த ரவா வந்து அவ்வளோ தண்ணியை உள்ளே எடுத்து ட்ரை ஆகும், ட்ரை ஆகி சென்ட்ரலில் எல்லா இடத்துலையுமே பபுள் வரும் பாருங்கள், அதுதான் பதம். அந்த வந்து பாருங்கள், பபுள் வருது சென்ட்ரலில், சென்ட்ரல் சைட்டில் வரக்கூடாது, சைட்டில் வராமல் சென்ட்ரலில் பபுள் வந்துருச்சுன்னா அந்த ரவா வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் பாருங்கள், இப்போ ரவா வெந்துருச்சு, அந்த சோடாக்குறதில் வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும், சுகர் போடணும். சுகர் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரவாவுக்கு வந்து 2.5 கப் சுகர் வந்து இது ஆவரேஜ், இதுக்கு மேலேயும் நீங்கள் போட்டுக்கலாம், இதுக்கு நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். நான் 2.5 கப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, அதனால கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் கலர் ஆட் பண்ணும். பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன்லேயுமே பாதி தான் கலர், 1/4 ஸ்பூன்லேயும் பாதி. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதில் என்ன ஒரு பதம் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, பாருங்கள், சென்ட்ரல் அந்த ஓரத்தில் கிடையாது, சென்ட்ரலில் வந்து பபுள் கொடுக்க பாருங்கள். அப்போது வந்து அந்த நம்ம போட்ட அந்த சர்க்கரையும் அந்த ரவா அந்த வாட்டர் மிக்ஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு, இதுதான் அதோடைய அந்த சயின்ஸ். பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பவுல் வருது பாருங்கள், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், சென்ட்ரல் ஒரு பவுல் வரும். சென்ட்ரல் ஓரத்தில் வர, ஓரத்தில் வந்துருச்சுன்னா ரெடி ஆகலைன்னு இருக்கும், சென்ட்ரலில் வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கும், ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நெய் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து காட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதே மாதிரி பாருங்கள், 1, 2, 3 டீஸ்பூன் நெய் தான் நான் விட்ருக்கேன். அதே இந்த டைமில் அந்த பபுள் வந்து மேலே வர்ற டைமில் அதை நெய்யை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா,
அன்னைக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம தம் கொடுப்போம். வாங்க ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம தம் ஓப்பன் பண்ணி அந்த கேசரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மக்கள் இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கேசரி தம் போட்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு 15-16 நிமிஷம் தம் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த கேசரியை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்க பாருங்க. சரிங்க, நான் அப்புறம் வந்து பிளேட்டிங் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன். எப்படி பிளேட்டிங் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ இந்த எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாங்க. மக்களே, இப்போ வந்து பனானா கேசரியை வந்து ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு அதோடைய சுவை என்ன, அதோடைய ஃப்ளேவர் என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் ஊரை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1 செகண்ட். இதுதான் பனானா கேசரி, நான் சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஓ, பிடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும் டெக்ஸ்சர். வந்து நான் ஏற்கனவே வந்து அந்த பனானா எசன்ஸ் நான் போட்டு தான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா ஹல்வா மாதிரியே தான் இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதோடைய சுவை என்ன, அதோடைய குவாலிட்டி எல்லாத்தையுமே எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.